சமீபத்துல ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. நமக்கெல்லாம் நிச்சயமா நிறைய தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நான் பொதுவா வந்து திருநெல்வேலி, நான் எங்க வீட்டுல எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்காரங்கன்னா நல்லா வக்கணையா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் உப்பு குறைஞ்சா பத்தாத, உங்களுக்கு கொஞ்சம் புளி குறைஞ்சா கோவம் வருமே அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா சாப்பிட்டு பழக்கம். அப்படியா இருக்கிறவங்களுக்கான ஒரு செய்தி தான் இது. என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, இந்த ஈட் லான்செட் கமிஷன் வந்து 2050 உணவு திட்டம் உலகம் முழுக்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 137 நாடுகளினுடைய தலை சிறந்த உணவியல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிராஃப்ட். இதை நீங்க கூகுள்ல தேடி பார்க்கலாம், ஏன்னா முக்கியமான அறிவியல் அது. அந்த விஷயத்துல ஒரு சின்ன 10 பக்கம் தான் இருக்கு, அதை படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிச்சுக்கோ, சின்ன பிள்ளையில வந்து உணவு பிரமீடு அப்படின்னு போட்டு கீழே வந்து கார்போஹைட்ரேட் உள்ள இருக்கும், புரோட்டீன் உள்ள இருக்கும் படிச்சிருக்கோம். இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, இந்த உணவு நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முன்னையும் காப்பாற்ற வேண்டும், இந்த மண்ணையும் காப்பாற்ற வேண்டும், இந்த ரெண்டையும் காப்பாற்றினா மட்டும்தான் அந்த உலகம் ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் சாப்பாட்டுல 80% காய்கறி, கீரை, பழங்கள், புலால் உண்பவர்கள், மீன்கள், இறைச்சி என இருக்கணும். எவ்வளவு? 80%. 20% மட்டும்தான் அரிசியோ தானியமோ சோளமோ கோதுமையோ இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கிளச்சஸ் உள்ள போய் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நாமெல்லாம் வந்து இட்லி, சட்னி, சாம்பார், பொங்கல், பூரின்னு காலை குழம்பும், மத்தியானம் வந்து சாம்பார் ரசம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு, அப்புறம் கடைசியா மோர் அப்படின்னு ஒரு சாங்கியம் அடிப்படையில சாப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோறு குறைத்து தான் எடுக்கணும். அந்த சோறு நாம மரபிலிருந்து தேடி கொள்ளலாம். இந்த வெள்ளை அரிசியை விலக்கி விட்டு ஒரு சிவப்பு நிறம் உள்ள லைகோபின் சத்துள்ள, அதன் மூலமாக புற்றுநோயை தடுக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பாவாக அரிசியை வைத்துக் கொள்ளலாம், தூயமல்லி சம்பா வைத்துக் கொள்ளலாம், கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்திக் கொள்ளலாம், காட்டு யானை அரிசியை பயன்படுத்திக் கொள்ளலாம். சில நாட்கள் கம்போ, சோளமோ, வரகோ, சாமையோ, குதிரைவாரியோ, தினையோ அதை பட்டை தீட்டாமல் சற்று அதனுடைய நிறத்தோடே பழுப்போடே பயன்படுத்திக் கொள்ளலாம். இவையெல்லாம் சேர்ந்து 20% தான் இருக்கும். மீதி 80% கீரை, காய், புலால் சாப்பிட்டால் மீன், இறைச்சி தான் இருக்க வேண்டும். காலை உணவு எடுத்தா கொஞ்சம் போல நல்ல ஸ்ப்ரவுட்ஸ், பாசிப்பயிரை முளை கட்டி பயிர் வைத்துக் கொண்டு, கொஞ்சம் காய்கறி துண்டு சாலடா வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் காய்கறிகளை வேக வைத்து அரைத்த ஸ்மூதியாகவோ இல்லைன்னா அதனுடைய சாரோ இது மாதிரி ஒன்று சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எத்தனை இட்லின்னு கேட்காதீங்க, இதுதான் சாப்பாடு, இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பணிக்கு செல்லலாம். அப்படியான ஒரு சாப்பாடு தான் வேணும்னு இருக்காங்க. பல இடங்களில் வேண்டி மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, டேக் ஹோம் மெசேஜா ஒரு விஷயம் சொல்றது. இங்க நிறைய பெண்கள் இருக்கு, நீங்க கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். வீட்டுல தயவு செய்து இந்த சோறு எடுக்கிறதுக்கு ஒரு அன்னக்கரண்டின்னு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த மணல் எடுக்கிற பொக்குலையும் எந்திர மாதிரியே இருக்கும், அப்படியே குவாரில் அப்படி கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரியே இருக்கும். அந்த அன்னக்கரண்டியை தயவு செய்து தலையை சுத்தி தூர போட்டுருங்க. சோறு எடுப்பதற்கு ஒண்ணு நெய் கரண்டி இல்லைன்னா வந்து சின்ன ஸ்பூன் அது மாதிரி வச்சீங்கன்னா அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு கை வலிச்சாது இனிமேல் குறைவாக சாப்பிடலாம். அப்படித்தான் இனிமேல் வந்து நம்ம உணவு இருக்கணும் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நாம் இங்கே வெளியே இருந்து எடுக்கக்கூடிய தானியங்கள், இந்த மரபு வழி தானியங்கள், இந்த மரபு வழியாக பட்டை தீட்டாத, பாலிஷ் பண்ணாத அரிசி எடுக்கும் போது நாங்களெல்லாம் முன்னாடி நினைத்து கொண்டிருந்தோம், அது மேல இருக்கிற அந்த தோடுல நிறைய இரும்பு சத்து இருக்கு, சாலிபிள் அண்ட் அன்சாலிபிள் ஃபைபர் இருக்கு, அப்புறம் B6 இருக்கு, அதனால இந்த பட்டை தீட்டாத தானியங்கள் நல்லதே நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா சமீபத்தில் ஒரு விஷயத்தை படிச்சேன், அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கு, ஆனா அதை தாண்டி என்னன்னா, மிகப்பெரிய அளவில் நிறைய வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதுல இருக்காங்க. நீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும், இன்றைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல ரொம்ப அதிகமா பிரச்சனைக்குரியதாக ஆகி கொண்டிருக்கிறது புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு பல வகையில வந்து எப்படி தடுக்கலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, உங்க குடல்ல ப்ரோபயாட்டிக்ஸே இல்ல, குறிப்பாக இந்த ஆசிய சமூகத்துல ப்ரோபயாட்டிக் ரொம்ப குறைவு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சாப்பிடுறது,
எல்லாத்தி மோர் ஹைஜீனிக் அப்படிங்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரியில ப்ராசஸ் பண்ணி வரும்போது அது கெட்டு போக கூடாது என்பதற்காக அதனுடைய பேக்கிங் ரொம்ப பிரமாதமா வரணுங்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள்ல பல நல்ல நுண்ணுயிரிகள் அது ஒரு ஹோஸ்டா இருந்திருக்கும் அந்த தானியங்கள் அவற்றையெல்லாம் இழந்து வெறும் வெற்று சக்கைகள் உங்க வயிற்றுக்குள்ள போது இந்த ப்ரோபயாட்டிக் நல்லா இருக்கணும்னா இந்த கோர்ஸா இருக்கக்கூடிய தானியங்களை பயன்படுத்துங்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா என்னன்னு தெரியும். ஒருவேளை ஈரல் கெட்டு போச்சுன்னா ஒரு இறந்து போன ஒரு நபர்கிட்ட ஒரு சின்ன துண்டு ஈரலை வாங்கி எடுத்துக்கலாம், நம்ம சொந்தக்காரங்கிட்ட இருந்து வாங்கி சரியா இருந்தா வச்சுக்கலாம். கிட்னி அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதை மாதிரி இன்னொரு டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அது உண்மைதான். அந்த டிரான்ஸ்பிளான்ட்க்கு பேரு ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னா மலத்தை வைத்துக் கொள்றது, இன்னொருத்தருடைய மலத்தை எடுத்து நல்ல ஒரு ஹெல்தி வாலண்டியரோட மலத்தை இன்றைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா கூகுள் பண்ணி பாருங்க இந்த விஷயத்த. மாத்திரைகளா கூட வந்துருச்சு, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகள் திருநெல்வேலியில திட்டுவாங்க அத பல நேரம் அவன் பியத்தின்ல அப்பதான் அறிவு வரும் அப்படிவாங்க, ஆனா அது உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு அது உண்மையாவே ஆகி போச்சு. என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஹெல்தி வாலண்டியருடைய ஃபீக்கல்ல பல நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ உள்ள அனுப்புனா உடல்ல இருக்கக்கூடிய ஐபிடி மாதிரி வியாதிகள், அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் வாங்க, கிரான்ஸ் டிசீஸ் வாங்க, அந்த மாதிரி இதுல வயிற்றுல வந்து நல்லது செய்யற பாக்டீரியாவே இல்லை, அதை நேரடியா அனுப்புறதுக்கு இந்த ஃபீசிஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி ஒரு நடந்த ஒரு ஆய்வுல ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபுரன்ஸ் வந்துச்சு. இவங்க நினைச்சாங்க நிறைய நல்லது செய்யற பாக்டீரியா கிடைக்கும், அது மூலமா அவருக்கு குடல் நோயெல்லாம் சரியாயிரும்னு. குடல் நோய் சரியாச்சு, மிகச்சிறப்பா நிறைய பாக்டீரியா உள்ள கல்டிவேட் ஆச்சு. ஆனா அதை தாண்டி இன்னொரு செய்தி நடந்தது என்ன அப்படின்னா உள்ள போன அந்த மரத்தை யாரிடம் இருந்து அவர் எடுத்து வச்சாரோ அந்த நபர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வச்சது என்னமோ அவனுடைய மரத்தை தானே எடுத்து வச்சோம், ஆனா எப்படி இவன் மாதிரி புத்திசாலித்தனமும் இவன் மாதிரி மனமும் இவனுக்கு வருகிறது என ஆய்வு செய்து பார்த்தால் இந்த பாக்டீரியால மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு இருக்கும் ஒண்ணு, அந்த எம்ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ அது சுரக்கக்கூடிய புரதங்கள் இவருடைய மூளையில் இருக்கக்கூடிய புரதங்களோடு பேச ஆரம்பிப்பதை கண்டுபிடிச்சாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியற செய்தி என்னன்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது வெறும் சீரணத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல், நம்முடைய மெட்டபாலிசம், நம்ம ஒரு சில நோய் எதிர்ப்புக்கு நமக்கு என்னென்ன அணுக்கள் சுரக்க வேண்டும் எல்லாத்தையும் இந்த பாக்டீரியாஸ் தான் முடிவு பண்ணுது. அதை விட சுருக்கமா புள்ளியியல் அடிப்படையில சொல்லணும்னா நம்ம உடம்புல நமக்கு எவ்வளவு ஜீனோம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, மொத்தமா 20,000 ஜீனோம் சொல்லுகிறார்கள். ஹியூமன் ஜீனோம் 20,000 அப்படின்னு நம்ம, அதாவது தனி மனிதனுக்கு 20,000 ஜீனோம்னு. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்க எல்லா பாக்டீரியா வைரஸினுடைய எல்லா ஜீனோமையும் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஜீனோம் இருக்கு. அப்ப அந்த 20 மில்லியன் ஜீனோமும் நம்மை ஆளுகிறது என்றால் அதுல நம்ம வெறும் 20,000 தான் நம்மளோடது, மீதி எல்லாம் அவங்களோடது. அப்ப நம்ம நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும்னா என் வாய் ருசிக்கானதை மட்டும் நான் தேர்ந்தெடுத்தா சரியா வராது, என் வயிற்றில் குடியிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பல்வேறு உயிரினங்களுக்கும் சேர்த்து சரியான உணவை எடுக்கணும். அப்படியான உணவுகள் மரபு சார்ந்து இத்தனை நாளும் தொந்தரவு செய்யாத உணவுகள் மட்டும்தான் இவற்றுக்கு எல்லாம் சரியான ஒரு உணவாக இருக்கும்.